ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், வெற்றிகரமாக வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் கண்டெஸ்ட் போய் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருங்க. ஸோ அதில் செவன்த்து புக்கு ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிடும். சிக்ஸ்த்து செவன்த் வரலும் தமிழ் நம்ம முடிச்சிட்ருக்கோம். அதுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பக்கம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ 17/10/2021 அன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா, அதை சார்ந்த விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் காதில் வாங்கிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்குறப்ப ஞாபகம் வரும். ஓகேங்களா? சரி, வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நல்ல நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் நம்ம டிஎன்பிசி குரூப் ஒருக்கான டெஸ்ட் பேட்ச் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் வச்சுருக்கோம், தனி குரூப். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்க, ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஐநாவின் பொதுச் செயலாளர் அண்டானியோ குட்டாரஸ் ஓகேங்களா. ஸோ ஆண்டனியோ குட்டாரஸ் அப்படின்றவர் தாங்க ஐநாவோட பொதுச் செயலாளர். சரிப்பா, இதை ஏன்பா இப்போ இங்கே சொல்கிற அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். என்னென்னா, நம்ம நேற்று நான் பார்த்தோம் பாலஸ்தீன அதிபர் யாருன்னு பார்த்தோம், மஹமுத் அபாஸ் அப்படின்னு பார்த்தோம். இஸ்ரேல் அதிபர் யாருன்னு பார்த்தோம், பெஞ்சமின் நெதன்யாகு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ என்னென்னா, இப்போது இந்த பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கு இடையே போர் நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ ஜோ பைடன், நம்ம ஆண்டனியோ குட்டாரஸ் இவங்களாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஸோ மாற்றி மாற்றி அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ போரை வந்து நிறுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஆண்டனியோ குட்டரஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு மருந்துகளாக இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் பொறுமை காக்கணும், பாலஸ்தீன மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இருக்காங்க. பாலஸ்தீனத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, அம்மா சமைப்புக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தாக்குதல் வந்து நிறுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிரச்சனையில் வந்து இவர் இன்வால்வ் ஆகிறதுனால ஸோ இவரை பற்றியும் கேட்கலாம் அப்படின்றதுனால ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காருங்க. ஓகேங்களா? சரி கேஸ், அடுத்து தூத்துக்குடி குலசேகரன் பட்டினத்தில் ஸோ குலசை அப்படின்ற ராக்கெட் ஏவுதெல்லாம் அமைக்க போகிறாங்க, இது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதை பற்றி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் 2000 ஏக்கர் பரப்பளவில் ராக்கெட் ஏவுதெல்லாம் அமைக்கப்படும், இஸ்ரோ தலைவர் சோமநாத். ஸோ இஸ்ரோ தலைவர் சோமநாத் என்ன பண்ணியிருக்காருங்க, ஸோ என்ன பண்ண போகிறோம், 2000 ஏக்கர் அளவில் இந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய குலசேகரன் பட்டினத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ராக்கெட் ஏவுதளம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு இருக்காரு. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தமிழக முதல்வர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உதவி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான மின்சார செலவுகள், அதுக்கான இடவசதிகள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணும், ஏற்படுத்தி கொடுக்கணும்னு இருக்காங்க. ஸோ நம்ம தமிழக முதல்வரும் அதுக்கு தரத்தாக வந்து சொல்லியிருக்காருங்க. சரி ஓகேங்க, இப்போ ஆல்ரெடி வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குல்ல, ஏன் வந்து இப்போ தூத்துக்குடியில் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற அந்த ராக்கெட் ஏவுதளத்தில் வந்து சின்ன சின்ன ராக்கெட்டுகள் அனுப்புறப்போ வந்து பார்த்தோன்னா அது ஸ்ரீலங்காவை வந்து சுற்றின்னு போகிற போல் இருக்குங்க. அப்படி சுற்றின்னு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ராக்கெட்டில் வந்து மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்துது. அதனால் சரி, நம்ம அதுக்கு பக்கத்தில் கன்னியாகுமரியில் ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா கன்னியாகுமரியில் அந்தளவுக்கு நிலப்பரப்புகள் வந்து இல்லைங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து அனுப்புறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் நடைபெற உள்ள ஒலிம்பிக் ஓகேங்களா. இப்போ 2028 எங்கெங்கே நடக்க போகுது, லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக் நடக்க போகுதுங்க. T20 கிரிக்கெட், ஸ்குவாஷ், ஃபேஸ்பால், லாக்ரோஸ் மற்றும் பிளாக் ஃபுட்பால் ஆகியவை சேர்ப்பு. பாருங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒலிம்பிக்கில் T20 கிரிக்கெட்டை சேர்க்குறாங்க, ஸ்குவாஷ் விளையாட்டை சேர்க்குறாங்க, ஃபேஸ்பாலை சேர்க்குறாங்க, லாக்ரோஸ் சேர்க்குறாங்க, பிளாக் ஃபுட்பால் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்துருக்காங்க. யார் சொல்லியிருக்காருன்னா, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டிக்கு தலைவரான தாமஸ் பாக் ஓகேங்களா. யாருங்க, தாமஸ் பாக் தான் என்ன பண்ணியிருக்காரு, அறிவிச்சிருக்காரு. என்னென்ன அறிவிச்சிருக்காரு, ஸோ 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் நடைபெற உள்ள ஒலிம்பிக்கில் இந்த 5 விளையாட்டுகளை நாங்கள் என்ன பண்ணுறோம், சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2024 பாரிஸில் நடக்க போதுங்க ஒலிம்பிக் ஓகேங்களா. 2024 பாரிஸில் வந்து ஒலிம்பிக் வந்து நடக்க போகுது ஓகேங்களா. இப்போ அதில் அதுக்கு அடுத்து நடக்க போகிற 2028 நடக்க போகிற இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஓகேங்களா. ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் இந்த 5 விளையாட்டுகளை வந்து சேர்த்துருக்காங்க. யார் சொல்லியிருக்காருன்னா, ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாக்தா வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காரு. அடுத்து சர்வதேச மீன்வள மேலாண்மை மாநாடு மாமனபுரம். ஸோ சர்வதேச மீன்வள மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் வந்து என்ன பண்ணுதுங்க, ஏற்படுத்திட்டுருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த மாநாடு வந்து ஏற்படுத்திருக்காங்கன்னா, இந்த பருவநிலை மாற்றங்களால் எப்படி ஏற்படுது, பருவநிலை மாற்றங்களால் மீன் வளங்கள் எப்படி பாதிக்கப்படுது, இந்த இந்தோ பசிபிக் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன் வளங்களை எப்படி மேம்படுத்தலாம், இந்தமாரி கருத்துக்கள் அடங்கி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாநாடை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வளங்களை சார்ந்த உருவாக்குறதுக்காக தான் அந்த மாநாடு வந்து ஏற்படுத்தப்படுது. நடந்த இடம் வந்து மாமல்லபுரம், ரொம்ப முக்கியம். அடுத்து மேரி கங்கா மேரி டால்ஃபின். ஸோ மேரி கங்கா மேரி டால்ஃபின் இது என்னதுங்க, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓங்கில்கள் உத்தரப்பிரதேச நீர்வாழ் விலங்காக தேர்வு. ஸோ மேரி கங்கா மேரி டால்ஃபின் என்னென்னா, ஸோ இந்த டால்ஃபின்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்படும் திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேரி கங்கா மேரி டால்ஃபின் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஓங்கில்கள் அப்படின்னா அந்த டால்ஃபின்கள் தான் ஓங்கில்கள் அழைக்கப்படும். ஓங்கில்கள் அழைக்கப்படுற டால்ஃபின்கள் உத்தரப்பிரதேச நீர்வாழ் விலங்காக வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஏன்னா அதனோட பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக
ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே அசாமோட மாநில விலங்காக எது இருக்குடானா இந்த டால்ஃபின்கள் தான் இருக்குது. இந்தியாவோட நீர்வாழ் விலங்காகவும் வந்து எதாவது அறிவிச்சாங்கடானா இந்த டால்ஃபினை தான் அறிவிச்சாங்க. 2009 அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா சார், 2009 இந்தியாவோட நம்ம விலங்காக வந்து பார்த்து நீர்வாழ் விலங்காக வந்து இந்த டால்ஃபினை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சரிங்க. அப்போ மேரிகங்கா மேரி டால்ஃபின்னா டால்ஃபினுக்கான அந்த இது. இப்போ உத்தரப்பிரதேசம் என்ன பண்ணியிருக்காங்க, நீர்வாழ் விலங்காக வந்து டால்ஃபினை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து அஃபான், இது ரொம்ப முக்கியங்க. அஃபான் அட்டை, அது நாங்கள் அஃபான் அட்டை. ஸோ அஃபான் அட்டை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ஐடி. ஓகேங்களா, அதாவது ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரி. ஓகேங்களா, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பள்ளி பருவத்திலிருந்து அவர் காலேஜ் முடிக்கிற அந்த பருவங்களிலும் அவரை பற்றின அனைத்து தகவல்களும் அடங்கிய ஒரே ஐடியை ஏற்படுத்துறதுக்கான அந்த திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபான் திட்டம். ஓகேங்களா, ஒரே நாடு ஒரே ஐடி, 6 digit கொண்ட ஒரு நம்பரை கொண்ட ஒரு ஐடியை வந்து என்ன பண்ண போகிறாங்க, உருவாக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ஐடி அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் தாங்க வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், எல்லாருமே ஒரே டான் வச்சுன்னா அவங்களோட மார்க் எவ்வளோ, அவங்க எப்படி செயல்படுறாங்க, என்ன ஏது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க. அடுத்து 2+2 இடையே பேச்சுவார்த்தை. 2+2 பேச்சுவார்த்தை அப்படின்னாங்க, இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கு இடையே நடந்த அந்த பேச்சுவார்த்தை தான் 2+2 பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுதுங்க. ஸோ இந்த பருவநிலை மாற்றங்கள், ரெண்டு நாட்டுக்குரிய வர்த்தகம், ரெண்டு நாட்டுக்குள்ள அந்த பரிவர்த்தனை பற்றி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, இதில் வந்து பேசப்பட்டிருக்கு. அப்போ 2+2 அப்படின்ற பேச்சுவார்த்தை வந்து எந்த நாட்டோட தொடர்புடையதுன்னா இந்தியா பிரிட்டனுக்கு இடையே தொடர்புடைய அந்த பேச்சுவார்த்தை தான் 2+2 பேச்சுவார்த்தை. அடுத்து 54வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் நடைபெற உள்ளது. ஸோ 54வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா எங்கே நடக்குதுங்க, கோவாவில் தாங்க நடைபெற போகுது. ஓகேங்களா, 54வது சர்வதேச திரைப்பட விழா நவம்பரில் நடக்க போதுங்க, 2023 நவம்பரில் நடக்க போகுது. இதுக்கு தான் என்ன பண்ண போகிறாங்க, ஸோ ஹாலிவுட் நடிகரான மைக்கேல் டக்ளஸ் யாருங்க, மைக்கேல் டக்ளஸ்க்கு என்ன பண்ண போகிறாங்க, சத்திய வாழ்நாள் சாரத விருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது என்ன பண்ண போகிறாங்க, அவருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க, மைக்கேல் டக்ளஸுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, அப்போ எங்கே நடைபெற போது, கோவாவில் நடைபெற போது. எத்தனாவது திரைப்பட விழா, 54வது திரைப்பட விழா வந்து நடக்குது. ஓகேங்களா, அதனால் நான் போச்சுங்க. அடுத்து 18வது கூட்டு ஆணைய கூட்டம். ஓகேங்களா, ஸோ 18வது கூட்டு ஆணைய கூட்டம் இப்போ தான் பார்த்தோம், நேற்று கூட நம்ம பார்த்தோம். வியட்நாமில் என்ன பண்ணாங்க, பாக்னின் மாகாணத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ரவீந்திரநாத் தாகூர் சிலையை வந்து திறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதாங்க, அங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கு இடையே நடந்த கூட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, சிறப்பு தபால் தலையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது என்னடானா 50வது ஆண்டாணி ஒரு ராஜ்ய உறவு, இது வரலும் நம்ம இந்தியாவும் வியட்நாமும் அந்தளவுக்கு 50 ஆண்டுகளாக கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்ய உறவில் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கூட்டத்தை வந்து ஏற்படுத்திருக்காங்க. இதுக்கு கௌரவிக்கு முறையாக ஒரு சிறப்பு தபால் தலையை என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்தியா வியட்நாம் இடையே நடந்த கூட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டாணி கூட்டம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வறுமை ஒழிப்பு தினம் என்னங்க, அக்டோபர் 17. ஸோ அக்டோபர் 17 வந்து என்ன கொண்டாடப்படுதுங்க, வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுதுங்க. அப்போ பாருங்க, அக்டோபர் 5 கைக்கு வந்தனம் உலக உணவு தினம், அக்டோபர் 16 வறுமை ஒழிப்பு தினம், அக்டோபர் 17. ஓகேங்களா, இது 3 அப்படின்னு நான் போச்சுங்க. சரி, நம்ம ஒரு ரிவிஷன் போல் வேகமாக பார்த்துடலாமுங்க. ஸோ ஐநா பொதுச் செயலாளர் அண்டானியோ குட்டாரஸ் தூத்துக்குடி குலசேகரன் பட்டத்தில் 2 ஏக்கர் பரப்பளவு என்ன பண்ணுறாங்க, ராக்கெட் ஏவுதல் அமைக்க போகிறாங்க. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற உள்ள T20 இது ஒலிம்பிக்கில் 5 விளையாட்டுகள் வந்து சேர்த்துருக்காங்க. ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாக் வந்து அறிவிச்சிருக்காரு. சர்வதேச மீன்வளத்தில் மாநாடு எங்கே நடந்தாலும் மாமல்லபுரத்தில் நடந்தது. மேரிகங்கா மேரி டால்ஃபின்னா டால்ஃபின்களை பாதுகாக்கான திட்டம். ஸோ உத்தரப்பிரதேசம் நீர்வாழ் விலங்காக வந்து ஓங்கில்களை அறிவிச்சிருக்காங்க. அசாம் ஏற்கனவே மாநில விலங்காக வச்சுட்டுருக்கு. இந்தியாவோட நீர்வாழ் விலங்காகவும் டால்ஃபினை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து அஃபான் அப்படின்னா பர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரி, ஒரே நாடு ஒரே ஐடின்ற அடிப்படையில் மாணவர்கள் உருவாக்க போகிற ஒரு ஐடி தான் வந்தது. 2+2 பேச்சுவார்த்தை வந்து இந்தியா பிரிட்டனுக்கு இடையே நடைபெற்றது. 54வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் நடைபெறும் போது இங்கே தான் மைக்கேல் டக்ளஸ்க்கு வந்து சாதனை வாழ்நாள் சாதனை விருது தரப்போகிறாங்க. அடுத்து 18வது ஆணைய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வியட்நாம் இடையே நடந்தது. இதுக்கு சிறப்பிக்க தபால் தலையை என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. ஸோ வறுமை ஒழிப்பு தினம் தான் அக்டோபர் 17 கொண்டாடப்படுது. ஓகேங்களா, ஸோ இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கூலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உடைய பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளும் கொடுத்துங்க. தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.